என் இனிய தமிழ் மக்களே, இந்த தமிழ்நாடு மாதிரி ஒரு அற்புதமான நாடு எதுவும் கிடையாது. எந்த இதுவும் இல்லாமல் நாம் போய் வேறு எங்கேயுமே அரசியல் பண்ண முடியாது. இங்கே யார் வேணாலும் அரசியல் பண்ண முடியும். தமிழன் வேறு எங்கேயுமே நீ அரசியல் பண்ண முடியாது. இங்கே யார் வேணாலும் பண்ணலாம். அங்கே போய் தொழில் தொடங்குவது கூட கஷ்டம், அதுக்கு ஆயிரம் பிரச்சனை. இங்கே யார் வேண்டுமானாலும் தொழில் தொடங்கும். தெரிந்தோ தெரியாமலோ எனக்கு தெரியல, அவங்கள்ட்ட செல்வழியிலிருந்து பேசுவேன். ரொம்ப ஒதுங்கி இருக்கும் காலத்தால், வயசாயிடுச்சு. ஆனால் இதை மறந்து ஒரு போராட்டம் வெடிக்க வேண்டும். இல்லைன்னா நாம் சாப்பிட்ட இந்த தமிழ் உப்புக்கும் தண்ணிக்கும் சம்மந்தமெல்லாம் போயிடும். என்ன சினிமா மட்டும் கொடுங்க, நாட் ஒன்லி சினிமா. ஏன்னா இப்போ கூட எல்லாரும் என்ன எழுந்திரிச்சோம், ஜனகனமனவுக்கு எழுந்திரிச்சோம். எனக்கு புரியல, பொதுவாக தமிழ்தாய் வாழ்த்து முடிந்து முடிவில் தான் ஜனகனமன இப்போ சட்டத்தை மாற்றிருக்காங்க. ஏன்னா ஜனகனமோட போகும் புயிர்வாகணும், அடைச்சி வச்சு இழுத்து வச்சா தேசியத்தை ஊற்ற முடியும். எங்கள் தமிழ் தள்ளப்படுகிறதோ என்கின்ற பயம் எனக்கு இருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்து முடி முடி என்ன முடியும் போது என்னையா ஜனகனமனை பாடிட்டீங்க, மங்களம் பாடிட்டீங்க, இதுதான் சொல்லுவோம். ஜனகனமனை முன்கொண்டாத ஏன் நிறுத்துறீங்க? எங்களுக்கு தேசிய பற்று உண்டு, பட் எங்கள் தாய்ப்பாலுக்கு அப்புறம் தான் பிறந்தப்பா. நான் ராஜேந்திரன் பேசுகிறானே இங்கிலீஷில் பேசுகிறான், அழகு தமிழில். தமிழுக்கு அவ்வளோ வீரியம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு. அதனால் நம்மளை எரியாமல் கொஞ்சம் தொலைச்சிட்ருக்கோம் தமிழை. அதுலேயும் சினிமா இப்போ இந்த வரி போடுவதே இந்த தமிழை அழிக்கிறதுக்கு தானே, நம்ம சினிமா ஒழிக்கிறதுக்கு தானோ நினைக்கிறேன். சிஎஸ்டி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரியும், இந்த கல்ச்சரை உரசிட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக உரசுறாங்க. எங்கேயோ காணாமல் போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஆனாலும் எதிர்கால இளைஞர்கள் சரியாக இதை தீர்மானித்து திரையுலகம் கூட இதை விட்டக்கூடாது. ஏன்னா யார் வேணாலும் சங்கமிக்கலாம், எங்கள் அடையாளங்களை தொலைத்து விடாது. யார் வேணாலும் இருந்தாலே வா வீட்டுக்கு சாப்பிடு, படுத்து உறங்கு, திண்ணையில் படுக்கையில் பங்கு கேட்காதே. எஸ் மெயின், அதை மட்டும் தெரிஞ்சுட்டீங்கன்னா என்னம்மா எல்லாரும் சகோதரத்துவம் வா, யூ கேன் டூ எனி திங். பட் அந்த தலைமை பொறுப்பு என்பது மட்டும் இந்த மண்ணின் மைந்தனுக்கு வேண்டும் என்பதில் அழுத்தமாக உறுதியாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கிறேன். எவ்வரி டயலாக் ஷுட் கோட்டு அந்த பாராட்டு கலைமணிக்கு போக வேண்டும், கலைஞானத்துக்கு போக வேண்டும், பாக்யராஜுக்கு போக வேண்டும். அப்படி தான் நான் சொல்கிறேன். ஏ ரைட்டர்ஸ், தே ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவன் இல்லைன்னா நான் இல்லை. ஆனால் எல்லாம் ஆளுமை ஜாஸ்தினால பாரதிராஜ் படம் மாத்தோடனே பாரதராஜாவும் எல்லாம் அதில் வர வசனத்துக்கு பொறுப்பு எல்லாம் அப்படி நினைக்கிறதுனால இதுபுறம் என் படமாகவே நினைக்கிறார். என் எழுத்தாளர் மடம் கூட ஜெயிச்சது, நான் தான் ஜெயிப்பேன், டாமினேட் பண்ணுவேன். அது என்னவும் தெரியல எனக்கு. நான் சொல்லுவேன், வெரி சாரி, மை நேம் இஸ் டாமினேட்டிங் யூ. அந்த பாரதராஜான்னு ஒன்று அது வரக்கூடிய வசனம் பூரா நான் தான் நினச்சிட்டே படம் பார்க்கணும். அது ஒரு பெரிய இது. அது சொல்லுவேன், வெரி சாரிடா, இந்த புகழெல்லாம் அவர்கள் சேர்ந்து மேடையிலே சொல்லுவேன். ஸோ அத்தை சிறப்புக்குரிய ஒன்று, புத்தகம் கூட ரொம்ப அழகாக இருக்கும். மனவை ரொம்ப அழகாக தொத்து தொகுத்துருக்கடா, சூப்பர். 27 என்ன 27 நட்சத்திரங்க வச்சுக்கிட்டேயா, எப்படியா சொல்கிறேன். டப்பா டப்பா என் நான் தனுசுங்கிறது எனக்கே என்ன அக்கிரமம் அது. நான் சொல்கிறேன் என்ன 27 நட்சத்திரம், அந்த 27 டைம் வாங்க டக்குன்னு அடிக்கிறார். அது மாதிரி ரொம்ப புலமையுள்ள டிஆர், ரொம்ப நல்ல வேலை இன்றைக்கி இருந்ததுலேயே உங்கள் ஸ்பீச் கேட்டால் எனக்கு மகிழ்ச்சியில் உச்சம். என்ன ஆர்வமாக இருக்கிறான், என்ன காமெடி சென்ஸு, இன் ரைமிங் டைமிங், எங்கேயோ மிரல் எங்கேயோ பிறல்றான்னு பார்த்தேன். அப்படி அச்சு பிச்சு எதை மீனிங்லெஸ்ஸாக இருக்க வந்துடுதான்னு பார்த்தேன், அது கூட வரலையே, எல்லாம் மீனிங்கோடு வருது. ராஜேஷ் ஐயோ
ரெண்டாவது எங்களுக்கெல்லாம் குல்லா போட்டான் பேரரசு. குல்லா வாங்கினா எவனை துப்பி போட முடியும் உங்களுக்கு? எங்களை துப்பி போட்டு மாட்டி விட்டேடா பேரரசு. நான் சொல்லுவேன், கிரீடங்களை வாங்கி அதை நான் கக்க தரவேன்பேன். கிரீடம் முகடங்களும் உங்கள் புகழ்களும் இங்கே வாங்காத, சீல் பிடிச்சோம். இதில் நீ மாட்டின என்ன சீல் பிடிச்சோம் கக்கத்தில் வை. இந்த புகழ் நிரந்தரம் கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. என் சமகால மனிதர்கள்லாம் போயிட்டான், எதுவும் நிரந்தரம் கிடையாது. இது ஒரு போலியான ஒரு வாழ்க்கை, ஆனால் வாழ்ந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. வி ஹவ் டு லிவ். பட் எதையும் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, கொண்டு போகல, இந்த சின்ன சின்ன அப்போ சந்தோஷங்கள் தான் இதை அனுபவிச்சுக்கணும் உலகம். அதனால் இனிமேல் விழாவுக்கு கூப்பிட்டுட்டா இந்த வயதாக நான் வயசானவன் சொல்லலை, வயதானவர்கள்லாம் நீண்ட நேரம் வைக்கும்டா அனுப்பிச்சு. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே எங்களுக்கு அப்படி ஸ்திரத்தன்மை இழக்காமல் நிற்கணும். கடைசி வரைக்கும் இப்படி இருக்கணும். எம்ஜிஆருக்கு நான் கடைசியாக செஞ்சது அவருடைய இமேஜை போகக்கூடாதுங்கிறது பல வேலைகள் பண்ணோம். ஏன்னா நைட் 3:00 ஒரு 7 பேர் தான் இருந்தோம் அவருடைய இடத்துல. நான் இத்தனத்தி ஆதித்தன், அவர் ஸ்ரீபால், ஒரு 9 பேர் இருந்தோம். அந்த இமேஜ் ஆயிரோட, ஏன்னா இன்றைக்கும் அவர் மறைவுக்கு பின்னால் 35 ஆண்டுகளாக தமிழகத்தை அவர் தான் ஆண்டுகிட்டுருக்கார். உங்களுக்கு ஸ்டில் டுடே நோபடி ஹேஸ் காட் கட்ஸ் டு அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. எந்த தலைவனையும் சொல்லிடுவோம், மகாத்மா காந்தியவே சொல்லிட்டாங்க, இவரை சொல்ல முடியாது. 35 ஆண்டுகளில் ஸ்டில் இஸ் அப்பியர், இமேஜ் போயிடக்கூடாது. ஏன்னா அவர் புகழை தூக்கி தலையில் வச்சுக்கல. அதனால் நல்ல வாய்ப்பு கிடச்சிது, நன்றி. நீண்ட நேரம் பேசக்கூடாதுன்னு சொல்லி நானும் சொல்லிட்டேன், நானும் நீண்ட நேரம் பேசிட்டேன். அனைவருக்கும் நன்றி. எப்படி முடிக்கணுங்கிறத டிஆர் தான், அவன் எப்போ முடிக்க போகிறான்னு டக்கு முடிச்சார். ஆமாம், நல்ல வித்தகாரன், விகழி, நல்லவன். பாரதிராஜாவுக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா எடுத்ததற்காக என் வாழ்த்துக்கள், நன்றி.